ஸ்பெஷல் டே. ஏன்னா மிர்ச்சி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து 20 இயர்ஸ் ஆகுது. 20th இயருடைய தொடக்கத்தில் காலடி எடுத்து வைக்கிறோம். ஸோ 20 வருஷம் நாங்கள் அது கூட நாங்களும் வளர்ந்துருக்கோம். அது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு, எத்தனை பேர் எங்களுக்கு வந்து நட்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு, எத்தனை உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு, ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கு. இப்படி பல விஷயங்களை எங்களுக்கு மட்டும் இல்லை, இதை கேட்டவங்களுக்குமே பல பேருக்குடைய வாழ்க்கையை பெரிய அளவில் ஒரு பாதிப்பையும் ஒரு உறவையும் ஏற்படுத்தின நம்ம மிர்ச்சியுடைய 20th இயர் செலிப்ரேஷனை வாங்க போய் செலிப்ரேட் பண்ணலாம். மேலே நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு உள்ளே யார் இருக்காங்க என்ன நடக்கப்போதுனே தெரியல. என்னை இன்வைட் பண்ணாங்க, சரி உங்களையும் கூட்டிகிட்டு போகலான்னு. ஏன்னா யூ ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த மிர்ச்சி ஃபேமிலி இல்லையா. வாங்க வாங்க. நிறைய பேர் வந்து அவங்க ஹோம் டூர்லாம் காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி எங்களுடைய ஹோம் அப்படின்னாலே மிர்ச்சி ஆஃபீஸ் தான். ஒரு 20 வருஷமாக இங்கே ஜாயின் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட போனதே கிடையாது, எப்பவுமே இங்கே தான் சுற்றி இருந்திருப்போம். அவ்வளோ வந்து ஒவ்வொருத்தருக்கும் மோர் தென் அ ஹவுஸாக இருந்ததே வந்து இந்த மிர்ச்சி தான். ஸோ எங்களுடைய ஹோம் டூர் ஆஃபீஸ் டூர் எல்லாமே இந்த மிர்ச்சி தான். வாங்க இன்றைக்கி மிர்ச்சி ஆஃபீஸை சுற்றி காட்டுறேன். மிர்ச்சி ஒரு ரேடியோ ஸ்டேஷன் எப்படி இருக்கும், ரேடியோ ஸ்டேஷனில் என்னென்ன மாதிரி சிஸ்டம் வச்சுருப்பாங்க, மக்கள் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு நார்மல் ஆஃபீஸுக்கும் மிர்ச்சி ஆஃபீஸுக்கும் என்ன வித்தியாசம். நீங்கள் ஆஃபீஸ் என்றாலுமே எங்களுடைய காவல் தெய்வம் எங்கள் FIM, ஒரு FM ஸ்டேஷனில் ஒரு டெலிவிஷன் ஸ்டேஷன் நீங்கள் என்றானோடனே ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களே இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. இவங்களை பார்த்துட்டு தான் வரணும். நீங்கள் எங்கள் கான்டெஸ்ட் நடக்கிறதாலும் சரி, உள்ளே யாரை பார்க்கறதுனாலும் சரி, பரிசு வாங்குறதுனாலும் சரி, இவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்ம உள்ளே போகவே முடியாது. ஸோ இதை தாண்டி தான் உள்ளே போக முடியும். உள்ளே போய் என்னென்ன நடக்குது, யார் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களா இல்லைன்னு காட்டுறோம். சிவா நான் இன்னைக்கு சந்திப்பேன்னு நினைக்கவே இல்லை. நானும் சிவா அஜய் மூணாவது வந்து தலை இல்லை, ரீசெண்டாக மீட் பண்ணேன். ஆனால் நானும் சிவா தான் ஃபர்ஸ்ட் பிகினிங். ஆமாம், ஸ்டார்டிங் வந்து சிவாவுடைய ஆடிஷன் நாங்கள் பார்த்தோம். சிவா வந்து அது எங்க மேஜிக் லண்டன்லேருந்து மேஜிக் லண்டன்லேருந்து ஒரு ஆடிஷன் பண்ணா பத்தாவது நான் பாஸ் ஆகலன்னா எப்படி இருப்பேன். அது ஒரு சூப்பர் ஸ்டார் ஜுராசிக் பார்க்கில் அங்கே டேலாஸ் இருக்கிட்ட எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஆடிஷன். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. 20 வருஷம் மிர்ச்சி, 20 வருஷம் மிர்ச்சி. ஆனால் இன்னும் மக்கள் கேட்குறாங்கன்னா ரொம்ப சோகமாக தான் இருக்கு. சிவா ஜென்ரலாக ரேடியோ மிஸ் பண்ணுறியா சம்டைம்ஸ்? உண்மையில ஏன்னா நான் இப்போ தான் சொன்னேன், ஒரு படம் ஆரம்பித்தா அந்த படம் வந்து நம்ம முடிச்சு அது ரிலீஸ் ஆகி மக்களுக்கு 2 hours என்டர்டைன் பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆகுது, இப்போ 2 வருஷம் ஆகுது. ஆனால் ரேடியோ அப்படி இல்லை, நேராக வருவோம், மைக் ஆன் பண்ணுவோம், நம்ம படம் அனுப்புவோம். நான் ஆச்சு நான் வந்து சண்டே மிர்ச்சி டாக்கீஸ்னு ஒரு ஷோ, அது எப்படின்னா ரேடியோவே வந்து வீல் டேக் எ மூவி ஒரு சீனை, அதில் வந்து எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறது செந்தில் தான். ஆர்டிஸ்ட் நிறைய படம் அதில் வந்து படித்தால் மட்டும் போதுமா, எக்ஸாம் போகணுமான்னு அது மாதிரி நிறைய படம் எடுத்துருக்கோம். ஐ திங்க் அதெல்லாம் வந்து சூப்பர் கோல்டன் டைம் பண்ணுவோம். ஸோ அதான் ஒன்றே வந்தால் நம்ம லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணுற டைம் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ப்ரெசென்ட். ஏன்னா இந்த டைம் திரும்பி வராது. எப்பயுமே சிவா வந்து சிவன் சினிமாவில் பண்ணுற பல விஷயங்களை மிர்ச்சிலேயே பண்ணிட்டான் முன்னாடி. அதாவது எங்களுக்கு வந்து என்ன சொல்ல வர எதுவுமே தெரியாது. இல்லை அப்படி இல்லை, அதாவது இது எல்லாமே நேச்சுரல். அவனுக்கு இயல்பாக வர்றது தான் சினிமாலையும் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கோம். Bye guys. Thank you. Happy anniversary. Sales team. Sales team.
மிர்ச்சியுடைய ஒரு மிகப்பெரிய பேக் போனே வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் டீம் தான். ஏன்னா நானும் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து தான் என் கரியர் ஆரம்பிச்சேன். நான் படிச்சதே ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் தான். ஸோ இது வந்து என்னோட ரொம்ப க்ளோஸான ஒரு டிபார்ட்மெண்ட். இங்கே எவ்வளோ பிரச்சனை நடக்கும், பஞ்சாயத்து நடக்கும், ரூல்ஸ் பேசினா இவங்களை கெட்டவனாகிட்டு வரீங்க. ஸோ இவங்க எல்லார்டையும் காசு வாங்குறதுல இருந்து காசு கொடுக்கறதுல இருந்து கெட்ட பேர் வாங்குற டிபார்ட்மெண்ட் இல்லை. How much of Tamil you have learned, tell me? I know Tamil, no. It's not that I don't address the Tamil audience, my YouTube channel. YouTube channel people. Hi, Pradeep Kange. I hope everything is good with you. Hello. That's Tamil. All I know. Srijit is here in Gujarat. Basically, he's a Mallu guy. I'm a Mallu guy, yes. மிர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க என்ன மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி நடந்தாலும் ஸ்டேஷன் டைரக்டரோட பிளேஸ் இப்ப பார்த்தால ஸ்ரீஜித் புதுசா வந்திருக்காரு, அவரை காட்டுறாங்க. அவருடைய உட்கார இதுதான் மீட்டிங்கள், கூப்பிட்டு வச்சு திட்டுறது, கழுவி கழுவி ஊத்துறது நடக்கிற பெரும்பாலும் எல்லாருமே பிடிச்ச ஏரியா இந்த டிடி ஏரியா தான். அந்த பேர் வர்றதே எங்க டிடி உள்ளதுனால நானுமே எங்க டிடி உள்ளதான் வருவாரு. சரி, எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பாட்னா இந்த பிளே ஏரியா. செம்ம ஃபுட்டா இருக்கும். லஞ்ச் டைம்னால எல்லாருமே சாப்பிட போயிட்டாங்க. சாப்பிட்டு வந்து இதுதான் கலந்துட்டோம். மேடம் வந்து காபி டீ சப்ளை தான் சூப்பரா பண்ணுவாங்க. மேடம் தான் இடி மழை புயல் வெயில் எந்த இருந்தாலும் எல்லாமே ஸ்டாப் பண்ணி இங்கே இருந்து தான் எல்லாம் ஷோலாம் பண்ணுவோம். ஸோ ஒரு முக்கியமான ஒரு செக்ஷன். இது வந்து ரெஸ்ட் ரூம் ஏரியா, அது பார்க்கணுமா? தெரியல ரெஸ்ட் ரூம் எப்படி முக்கியமான ஒரு ரேடியோ ஸ்டேஷன் தான். This is important. முதல்ல ஷூவெல்லாம் கைட்டீரியல வச்சிருந்தோம். ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, ரொம்ப ஹைஜீனாக இருக்கணும். அதில் ஆக்சஸ் கார்டு இருந்தால் தான் உள்ளே போக முடியும். ஆக்சஸ் கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து ஸ்டோர் ஏரியா வித் மெயின் ஸ்டுடியோ இதுதான். Hey, you, how are you? Hi, this is the Prabhala RJ Shivashankari. ஸோ நைட்டில் காதல் பிரச்சனை யாருக்கு ஏதாச்சும் இருந்தால், குடும்பத்தில் சந்தோஷம் இருந்தால், கெடுத்து விடுறது, பிரிச்சு விடுறது எல்லாத்துக்குமே காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ஒன் அண்ட் ஒன்லி நிறைய வாட்டி காண்டாக்ட் பண்ணி பிரச்சனையெல்லாம் கேட்டு பிரச்சனை விட்டுருக்கேன். அதாவது பிரச்சனையாக இருக்கும்போது காண்டாக்ட் பண்ணி சேர்த்து வச்சிருக்காங்க. ஒன்னா ரெண்டா பிரச்சனைகள். என்ன சரி சங்கரி, அனிவர்சரி வாழ்த்துக்கள் உங்களுக்கும். 19 இயர்ஸ் அதுக்கு முன்னாடில இருந்து இருக்கீங்கல்ல? ஒரு ரேடியோ ஜாக்கியோட ஒரு ஹை மொமெண்ட் தான் நினைக்கிறேன். The power we have to change a person's mood who's not next to us. எங்கேயோ இருக்காங்க, அவங்க நம்ம பார்க்கல, பட் நம்மளால அவங்களோட அந்த மூடை வந்து மாற்ற முடியும், அவங்கள சிரிக்க வைக்க முடியும் அப்படின்றது, கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது. ஐ திங்க் தட் இஸ் த ஹையஸ்ட் பவர். அந்த மாதிரி நீங்க மாத்தின ஏதாச்சும் ஒரு ஒரு இன்சிடென்ட் ஏதாவது இருக்கா? Somebody really felt that நீங்க என்ன வந்து முக்கியமான தருணத்துல saved my mood or life or something, change my ஒருத்தவங்க சொன்னாங்க. ஐ திங்க் ஜெயலட்சுமி அண்ணாதுரை, நீங்களும் இவங்க கிட்ட பேசியிருப்பீங்க நிறைய வாட்டி. மார்னிங் ஷோ 11 to 2 பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க
ஒரு வாட்டி ரொம்ப வெக்ஸாயி வீட்டு ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டாங்க, ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து. அவ்வளோ குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை இருந்தது, ரூம் கதவை போய் சாத்திட்டாங்க, உள்ள ரேடியோ ஓடிட்டு இருந்தது. அந்த டைம்ல நான் வந்து ஏதோ ஒன்று பாசிட்டிவாக சொல்லி சோகம் இனி இல்லை அப்படின்னு அந்த பாட்டு போட்டது வந்து சிசட். அது உடனே என்னோட மைண்டை மாத்திடுச்சு. நான் வந்து ஒரு தப்பான முடிவெடுக்க நான் உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டேன். பட் நீ சொன்ன விஷயம் அதுக்கப்புறம் அந்த பாட்டு வந்து என்னன்னு தெரியல எனக்காகவே. ஐ திங்க் நான் எப்போதும் வந்து ஒரு செகண்ட் ஐ மீன் செகண்ட் லிங்க்ல வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நோட் சொல்வேன். சோகம் இனியில்னா அந்த மொமெண்ட் நீங்க தான் டிசைட் பண்ணுவோம் வெதர் யூ வாண்ட் டு பி சேட் ஆர் ஹாப்பி அண்ட் யூ கேன் சேஞ்ச் இட்னு ஏதோ ஒன்று சொல்லி அந்த சோகம் இனியிலையும் பாட்டு போடுறது வந்து அவங்களுக்கு அது வந்து பயங்கரமாக ரீச் ஆகி இட் ஜஸ்ட் சேஞ்ச் ஆர் கம்ப்ளீட்லி. நான் தப்பான முடிவு என்ன ஸ்டாப் பண்ண வச்சது நாங்கள். ஸோ அது இன்னும் கூட ஸ்ட்ராங்காக இன்னும் மைண்டில் இருக்கு. ஷீ சேட் இது ஒரு 7-8 வருஷம் முன்னாடி சொல்லியிருப்பாங்க. பட் ஐ திங்க் So that's Shiv Shankri. Yes, thank you. All the very best. Thank you, Senthil. Now, live studio. Let's go. Wow. Live studio, என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்துட்டு இருக்கோம். RJ Ash, our live and director, Radio Mirchi Tamil. சென்னையில இருக்கிறாங்க. மேட்ச் அப்டேட் பார்த்து சொல்றது, உலக செய்திகள், உலக செய்திகள் தெரிஞ்சுக்க. அப்படியே அங்க பாத்தீங்கன்னா அந்த டிவி இருக்கும், அந்த டிவிலயே நம்ம உலக செய்திகள் தெரிஞ்சுக்கலாம். நாட்டு நடப்பு உடனே லைவ், உடனே உடனே எல்லாம் லைவா லைவா தெரிஞ்சு லைவ் லைவா ஷோல சொல்லுவோம். சோ இது பாத்தீங்கன்னா இங்க இங்க வந்து ஒரு மானிட்டர் இருக்கு. இந்த ஜாலி லோ ஜிம்கானா அடுத்து பிளே ஆக போகுது, 2-2 பிளே ஆக போகுது. இதெல்லாம் வந்து பாடல்கள். இதுக்கு நடுவில் இந்த கிரீன்ல இருக்கிறதுலாம் அட்வர்டைஸ்மெண்ட், இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது நம்ம மிர்ச்சியோடைய பிராண்டிங். நம்ம வந்து ஒரு டெலிவிஷன்னா லோகோ வந்து சைட்ல எப்பயுமே இருக்கும், பட் ஒரு ரேடியோவுக்கு நீங்க விஷுவலா எப்படி பார்க்க முடியாது இல்லையா, அதனால ஆடியோ வந்து அப்பப்ப ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்கெட்யூல் போட்டு இப்படி வச்சிருப்பாங்க நமக்கு. இந்த ஒரு ஆர்ஜே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி போயிட்டு இருக்கிறத அவங்க எங்க பேசணுமோ அங்க அதை பாஸ் பண்ணிட்டு பேசுவாங்க. ரேஷ் பேச வேண்டிய இடத்துல வந்து அந்த மாதிரி அவங்க பாஸ் பண்ணிட்டு தான் பேசுவாங்க. இந்த சைடு வந்து இப்போ அடுத்து என்னென்ன பிளே ஆயிட்டு இருக்கு அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு செக்வே. இது வந்து ஹாட் கீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து நடுவில் சவுண்ட் எஃபெக்ட்ஸு, லிசனர்ஸுடைய சவுண்ட் பைட்ஸ் எடுத்து போடுறது, இது எல்லாமே இந்த ஹாட் கீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு அவங்க ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு டெக்னிக்கலான சில விஷயங்கள் தான், இது ஒரே நாளில் கற்றுக் கொடுத்துருவாங்க. பட் நம்ம இதை வந்து மாஸ்டர் பண்ணுறதுக்கு சில மாதங்கள் ஆகும். ஒரு ஆர்ஜேவுடைய ஒரு ஷோன்றது அந்த 2 hours, 3 hours ஒரு மெடிடேட்டிவான ஒரு விஷயம். ஆமாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணும்போது ஃபன்னாகவும் இருக்கும். ஒரு இத்தனை பேர் நம்மளை கேட்குறாங்க அப்படின்னும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஒரு போதை. அது எனக்கு அந்த போதை வந்து குறையவே இல்லை 20 வருஷமா. இந்த மாதிரி ஆஷுக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். நான் ரேடியோ ஸ்டேஷன்ல எப்படி பேசுவாங்க, சோ ஃபர்ஸ்ட் மைக் ஆன் பண்ணிருக்கோம், இது ஏன் மைக், மைக் 1, அப்புறம் இது உங்க மைக், மைக் 2. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளே பண்ணும்போது கீழே பாட்டு ஓடணும் இல்லையா, அதுக்கு ஒரு அண்டர்லேக் ஆனது ஜி பிளேயர். ஏன்னா அப்புறம் எடிட் பண்றதுக்கு முன்னா கேட்கணும் இல்லையா, சோ அதுக்காக எடிட்டர் ஒன்று ஆன் பண்ணிருக்கோம். சோ இப்போ நம்ம பண்ண போறது லைவ் லிங்க் பண்ணிரலாமா அப்ப உங்களுக்கு, வாட் எவர் லைவ் ஆர் ரெக்கார்டட், ஐ திங்க் லைவ் வட் பி ஈவன் மோர் ஃபன். சோ ஒரு பாட்டுக்கு நடுவுல வந்து அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்றீங்களோ அந்த மாதிரி தான் ஒரு ரேடியோ ஜாக்கியும் வந்து அந்த பாட்டை என்ஜாய் பண்ணி அந்த வைபோடவே வந்து இருப்பாங்க அந்த 2 hours. எஸ் அண்ட் லைஃப்ல நீங்க என்ன கவலை கஷ்டம், அதாவது நம்மளும் வந்து சராசரி மனிதர்கள் தானே, லைஃப்ல வீட்டுல இருந்து வரும்போது ஊர்பட்ட அதே டென்ஷன்ல தான் வருவோம். ஆனா இங்க வந்து அந்த 2-3 hours எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஒரு ஒரு அந்த ஒரு எனர்ஜி அந்த வைப்ன்றதுல அது டோட்டலாவே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை வந்து கண்டிப்பா ஒரு ஆர்ஜே உடைய வரம் நான் நினைப்பேன். நீங்க அப்படின்ற ஒரு ஷோ மூலமா எங்க எல்லா
எல்லாருடைய மனசுலயும் பிரபலமான மிர்ச்சி செந்தில் அவர்களை பேர் கூட சுட்ட கதை ஆரம்பிச்சு 10 வருஷம் அது என்ன திருப்பி நீங்க நான் குழந்தையா இருக்கும் போது என்ன எங்க பார்த்தாலுமே இன்னும் நீங்க சரணன் மீனாட்சி சரணன் சொல்ற மாதிரி அப்படி இருக்கு இல்லையா. சோ இப்படி இருக்கும் போது செந்தில் அண்ணா மிர்ச்சியோட பர்த்டேக்கு மிர்ச்சியோட 19th அனிவர்சரிக்கு வந்திருக்கீங்க. அது விச் மீன்ஸ் உங்களுக்கும் இது 19th அனிவர்சரி இல்லையா வித் மிர்ச்சி. கண்டிப்பா சொல்லுங்க எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். சமையா இருக்கு. சோ ஜெனரேஷனே பாத்துறோம்ல அதாவது நீங்க பிறந்தவங்களுக்கு நீ 19 வயசுனா ஒரு ஜென்ரேஷன்ல அது அது அவங்க வளர்ந்தது அவங்க நம்மளோட வளர்ந்துருக்காங்க நம்ம போட்ட பாட்டு நம்ம பேசின விஷயங்களை கேட்டு வளர்ந்துருக்காங்கன்னதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். எந்த துறையிலுமே இல்லாத ஒரு சந்தோஷம். ரேடியோன்றது ஏன் சோ க்ளோஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஆர்ஜே அப்படின்னா இட்ஸ் அ ஒன் மேன் ஷோ. நீங்க வந்து மத்ததுல எல்லாம் ஒரு 4 பேரு சார் இந்த ஸ்கிரிப்ட் சொல்லுங்க சார் அதை பண்ணுங்க கட்டு டேக் ஒன் மோர் இதெல்லாம் இல்லைங்க. நான் நினைக்கிறத நான் வந்து இங்க பேச முடியும். நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுதான் நான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் இட்ஸ் அ டிஃபரெண்ட் டே ஃபார் மீ. சோ அது இல்லாம இங்க மிர்ச்சின்றது எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி வேற. எஸ் நம்மளுக்கு மத்த ரேடியோ எப்படின்னு தெரியாது. நான் ரேடியோ மிர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இங்க ஒர்க் பண்ற ஒவ்வொரு ஆர்ஜேவும் ரொம்ப பெருமையாவே சொல்லலாம். இங்க இருந்து விட்டுட்டு போனவங்க கூட வந்து ஸ்டில் தே ஃபீல் இட்ஸ் அ ஹோம். ட்ரூ. அண்ட் தட்ஸ் தி ரீசன் வை பீப்பிள் கம் பேக் இல்லையா. சோ அதனால நான் என்ன மத்த வேலைய நோ பண்ணா கூட ஒரு நாள் கூட நான் மிர்ச்சியில வந்து ஷோ பண்ணாம இருந்ததே கிடையாது. ஆமா இது ஆன் ரெக்கார்ட் சொல்லியே ஆகணும். நீங்க 19 வருஷமா ஷோ பண்றீங்க. சுட்டக்கதை பண்ண ஆரம்பிச்சு 10 வருஷம் அதுக்கு முன்னாடி நீங்க நான் ராஜா சார் ஒரு நாள் எனக்கு உடம்பு முடியல எனக்கு கல்யாணம் எனக்கு வந்து இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு என்னைக்குமே ரீசன் சொல்லாம எக்ஸ்கியூஸ் சொல்லாம இப்போ வரைக்கும் ஒரு நாள் ஷோ மிஸ் பண்ணாம பண்ணிருக்காரு சார். That is my personal record. That is like so huge. How do you do this? இல்ல it's just a passion தான். It's not because of the ஒர்க்கு நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது. இட்ஸ் மை பேஷன். எனக்கு வந்து ரேடியோவில் பேசுறது ஒரு போதை. அந்த போதையை வந்து டெய்லி எனக்கு வந்து வேணும். இல்லைனா எனக்கு வந்து அந்த நாளே விடியாது போர் அடிச்சிடும் ஒரு மாதிரி லெஃப்ட் அவுட் ஆகிடுவேன். இன்ஃபேக்ட் நம்ம மழை புயல் வெயில் லாக்டவுனு எல்லாத்துலேயுமே ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ மெனி மெமரிஸ் இயர். அதனால இது வந்து ஒரு ப்ரொஃபஷனே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் லவ் அண்ட் பேஷன். அது வந்து இங்கே வந்து இது ஆர்ஜேவா சேர்ந்து வேலை கற்றுக்கிட்டு பண்ணாதான் தெரியுமே. இந்த நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிறவங்க இன்னும் ஆஸ்பயர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆர்ஜேவா ஆகணும்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் டூ கம் ஃபார்வர்ட். இது வந்து கிரேட் ப்ரொஃபஷன். வந்து இது ஒரு பர்சிவா பண்ணுங்க கரியர்ல இட் வில் டேக் யூ டு many places. வந்து மிர்ச்சின்றது ஒரு ஒரு எழுத்துக்கள் கிடையாது மனிதர்கள். இங்க இருக்கிற மனிதர்கள் மேக்ஸ் அ பிராண்ட். சோ இங்க இருக்கிறவங்க மாதிரி எங்கேயுமே இருக்க முடியாது. அவ்வளவு ஒரு அட்டகாசமான ஒரு கல்ச்சர் இங்க. அதனாலதான் வந்து என்னால எங்கேயுமே விட்டே போக முடியல. என்ன எத்தனை வாட்டி விட்டு போனோம் நினைச்சா கூட அவங்க என்ன விட மாட்டாங்க. வீட்டை விட்டு போற மாதிரி எங்க அம்மா வந்து சொல்ற மாதிரி எங்க அம்மா வந்து என்ன சொல்ற மாதிரி டே எங்க போனாலும் வீட்டுக்கு வந்து எங்க போனா நான் எங்கன்னா போறேன் கூட மிர்ச்சியில வந்து என்ன சொல்லுவாங்க நீ ஷோ முடிச்சுட்டு போ ஷோ தானே பண்ணு ஷோ பண்ணிட்டு போ எங்கேயுமே விட்டதே கிடையாது என்ன. சோ அந்த மாதிரி ஒரு பாண்டிங்க கிரியேட் பண்ண என்னுடைய மேல இருக்கிற என்னோட பாசஸ் எல்லாருக்குமே கூட ஒர்க் பண்ற எல்லா கொலீக்ஸுக்குமே பிகெஸ்ட் தேங்க்யூ. சோ ட்ரூ. அண்ட் கண்டிப்பா இந்த தருணத்துல மிர்ச்சிக்கு நீங்க ஏதாவது ஒன்னு சொல்லணும் நினைப்பீங்களா? மிர்ச்சிக்கோட மிர்ச்சி கேக்குறவங்களுக்கு நான் சொல்லியாகணும் நீங்க இல்லனா நாங்க கிடையவே கிடையாது. இட்ஸ் 19 இயர்ஸ் ஆஃப் யூ வி ஆர் ஹியர். சோ உங்களுடைய இந்த ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட் அண்ட் அந்த லவ் அண்ட் ஆல்சோ தி ஸ்பான்சர்ஸ் மிர்ச்சி டே ஒன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மள ஸ்பான்சர் ஆதரிக்கிற அந்த ஸ்பான்சர்ஸ் இல்லைனா கண்டிப்பா நம்ம கிடையாது. ஸோ இதை கேட்டுட்டு இருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய உறவுகளுக்கும் எங்களுடைய ஸ்பான்சர்களுக்கும் எங்களுடைய மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ திஸ் இஸ் மிர்ச்சி அண்ட் திஸ் இஸ் அவர் ஃபேமிலி. ஸ்டே கனெக்டட், ஸ்டே டியூன்ட். மிர்ச்சி எப்போவுமே செம ஹாட்டு மச்சி.